நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். கையில குருத்தோலை வச்சிருக்கீங்களா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? நல்லது. குருத்தோலை வெற்றியின் அடையாளம். உங்களுக்கு வச்சிருந்தா பத்தாது, பரலோகத்தில் வச்சிருக்கணும் குருத்தோலை. அதற்கு முன் அடையாளம் தான் இந்த குருத்தோலை. குருத்தோலை வெற்றியின் அடையாளம். ஏதாவது ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணா ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இங்கே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வாலிபால் கேம் கண்டக்ட் பண்ணாங்க, அதில் நானும் ஒரு டீம்ல இருந்தேன். ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் 2000 ரூபாய், செகண்ட் ப்ரைஸ் 1500 ரூபா, கூட ஒரு கப்பும் கொடுத்தாங்க. எல்லாரும் போட்டி போட்டு வின் பண்ணுறதுக்காக ஜெயிக்க ஆரம்பிக்கிறா விளையாடுறாங்க, உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. ஒருத்தருக்கு கால் அடிபட்டாலும் அவ்வளவு ஆர்வமாக விளையாடுறார். ஏன் ப்ரைஸ் 1500 ரூபா போயிடக்கூடாது, ப்ரைஸுக்காக. அப்போ நாம் பரலோகத்தில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் இந்த குருத்தோலை நிச்சயம் வேண்டும். நாம் பிடிச்சிருக்கணும். ஒலிம்பிக்கில் கூட பாருங்க, இப்போ தான் காசு பணம் அதுவும் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் என்ன கொடுப்பாங்க? ஒரு ரீத்து, இலையால் செய்யப்பட்ட ஒரு கிரீடம், அவ்வளோதான். அப்போ நம் ஆண்டவருடைய வெற்றியின் சின்ன பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த குருத்தோலை கண்டிப்பாக நம்முடைய கையில் இருக்க வேண்டும். இந்த இந்த நாளில் மட்டுமல்ல, பரலோகத்தில் அந்த குருத்தோலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். குருத்தோலை வெற்றியின் அடையாளம். நாம் அனைவரும் வெற்றி பெற்ற பிள்ளைகளா? கை குருத்தோலையை காண கை மட்டும் தான் தோக்குது. வெற்றி பெற்ற பிள்ளைகளா? அப்படி என்றால் குருத்தோலை நம்முடைய கையில கண்டிப்பாக இருக்கும். திருவழிப்பாடு நூல்ல 7:9-10 நாம் வாசித்தோம் என்றால், திருவழிப்பாட்டு நூல்ல 7:9-10 இவ்வாறு சொல்லுகின்றார், இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிடா முடியா பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அணை அரியணைக்கும் ஆட்டுக்குட்டியான இயேசுவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். யார் எப்படி நின்று கொண்டிருந்தார்கள் என்று மேலும் வசனத்தில் வாசித்தோம் என்றால், வெண்மையான தொங்கலாடை அணிந்து. வெண்மையான தொங்கலாடை, தொங்கலாடைனா நான் போட்டிருக்கேன் மேல இருந்து கீழே வரையும், தொங்கலான வெண்மையான தொங்கலாடை அணிந்து, மேலுமாக கைகளில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். 10 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார், அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியானமாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே மீட்பு வருகின்றது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அவர்கள் என்ன அணிந்திருந்தார்கள்? வெண்மையான தொங்கல் ஆடை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும். மேலுமாக கையில குருத்தோலை நமது கையில இருக்க வேண்டும். வெற்றியின் அடையாளம். இந்த சாகிறதுக்கு முன்னாடி இருக்கவங்களை போய் கேள்வி பாருங்களேன், போறதுக்கு மனமே மனசே இருக்காது. ஏன்னா இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. ஆனா ப்ரிப்பேர் ஆனவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, வானதூதர் வர்றது நான் பாக்குறேன், போக ரெடியா இருக்கேன், சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க? அநேக சகோதர சகோதரிகள் ஏன் பயப்படுறாங்க? இறப்பை கண்டு ரெடி ஆகல, ரெடி ஆகல, கையில குருத்தோலை இல்ல, தேடுறாங்க எங்க இருக்குன்னு, வெற்றி கிடைக்கல இன்னும், பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாமிசத்தை சிலுவையில் அரைந்தால் ஒழிய அந்த வெற்றி நமக்கு கிடைக்காது. ஒரு எந்த ஒரு கேம் எடுத்துக்கோங்க, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, ஓட்டமாக ஓடுகின்ற ஓட்டமாக ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, என்னதான் அடிபட்டாலும் வெற்றி ஒருத்தனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் பவுலடியார் சொல்வார், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். நான் கீழே விழுந்தாலும் எத்தனை முறை அவர் அடி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. 39 வரை அவர் சவுக்கடி பெற்றார், சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி இருந்தும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகின்றார். வெற்றி நாமல்ல, யாரு? வெற்றியின் பிள்ளைகள். நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
அறைந்து நம்முடைய எல்லா பாவக்கட்டுகளிலும் சாபக்கட்டுகளிலும் தரித்திரங்களிலிருந்தும் ஆண்டவர் சிலுவையிலே அறைந்து விட்டார். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பூனை எலியை பிடிச்சா, தாய் பூனை எலியை பிடிச்சா என்ன ஆகும்? ஃபுல்லா கொன்றாது, கொஞ்சோண்டு உயிரை விட்டு விட்டுரும். ஏன்? அந்த குட்டிங்களுக்கு பழக்கம். நீங்க என்ன வீட்டில் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எலி எலி இல்லை ஃபாதர், பூனை தான் இருக்குங்கிறீங்களா? வேணா பாருங்க, பூனை பூனை தாய் பூனை எலியை பிடிச்சிட்டுனா உடனே கொன்றாது, பாதி சாவடிச்சுட்டு குட்டிங்களுக்கு போட்டுரும். குட்டி அதோட விளையாண்டுக்கிட்டே இருக்கும். ஏன்? கற்றுக் கொடுக்குது எப்படி சாவடிக்கணும்ட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானின் பாவங்களையும் தலையும் நசுக்கிட்டார். வாள் மட்டும்தான் ஆடுது சாத்தானுக்கு, அதை கண்டு நம்ம பயப்படுறோம். அப்ப நாம் சாவை வென்றவர்கள். அப்ப வெற்றியின் அடையாளமாக குருத்தோலை நமது கையில எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 118:24 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அக்களிப்போ அகமகிழ்வோம். வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், இன்று எருசலேமுக்கு செல்கின்றார். அவருக்கு முன்னாடியே தெரியும், நான் தான் எப்படிப்பட்ட சாவை சந்திக்க இருக்கின்றார் என்று. சிலுவை சாவை சந்திக்க இருக்கின்றார். எப்படிப்பட்ட நபர்களையும் சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்க போகிறார் என்று முன்கூட்டியே தெரிந்தும் அவர் அந்த மரண பயத்தை ஏற்றுக்கொண்டு முன்னே செல்லுகின்றார் எருசலேமுக்கு. மேலுமாக வசனம் 27 சொல்வார், ஆண்டவரே இறைவன் அவர் மீது நம்மீது ஒளிந்துள்ளார், கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள், பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் என்று சங்கீதம் 118:27 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார். ஏனென்றால் நாம் வெற்றியின் பிள்ளைகள். அப்ப நம்ம கையில் என்ன இருக்கும்? நம்முடைய உடை வெண்மையான தொங்கல் ஆடையாகிய இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருப்போம். அப்ப எதை கண்டு நாம் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். உதாரணமாக நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் இந்த கேம்ல அப்படின்னு நினைச்சா, எனக்கு அடிபட்டாலும் என்ன செஞ்சாலும் நான் ஏதாவது கவலைப்படுவேனா? பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வெற்றி நிச்சயம், அதற்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். இதுதான் முதல் வாசகத்துல ஆண்டவர் சொல்லுவதாவது, என் தாடிய புடுங்கி இழுப்பாங்க, என் கண்ணத்துல அரைவாங்க, என்னை காரி துப்புவார்கள், என்னை ஏளன செய்வார்கள். இதெல்லாம் செய்தாலும் கடைசியாக ஆண்டவர் சொல்லார் ஒரு வசனம், நான் இழிநிலையை அடையேன் என்று அறிவேன். எனக்கு வெற்றி என்பது எனக்கு தெரியும். அதனால எனக்கு என்னதான் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தற்கொலைக்கு போறாங்க. ஏன்? முடியல ஃபாதர், வாழ்க்கைய வெறுத்துருச்சு. போராட்டம் நம்முடைய வாழ்வு, சிலுவை நாம் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்படி பின்மாற்றம் அடைவதற்கு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சொன்னது, நாம் சிலுவையை தூக்கி கொண்டு பின் செல்ல வேண்டும். அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்முடைய கூட நம்முடைய உடல்ல நோய்கள் வந்தாலும் சரி, சாவதற்கு செல்வது கிடையாது. சாத்தான் செய்கின்ற சூழ்ச்சி, மனம் வந்து உடைந்து போகக்கூடாது. என்னை காக்கின்ற ஆண்டவர் இருக்கின்றார் என் பின்னே. எனக்குள் இருக்கிற ஆண்டவர் எல்லாவித எதிர்கிறிஸ்தவிட பெரியவர் என்று 1 யோவான் 4:4 அந்த வசனம் பொய்யாகி விடுமே. நாம் கோழையாக இருந்தோம் என்றால், துன்பத்தை கண்டு துவண்டு போனோம் என்றால், நோயை கண்டு துவண்டு போனோம் என்றால், பொருளாதார பிரச்சனையை கண்டு நாம் துவண்டு போனோம் என்றால், நமக்குள்ள இருக்க ஆண்டவரை நாம் மறுதளிக்கின்றோமே. சகோதர சகோதரிகளே, நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றி கொண்டார். நாம் வெற்றியின் பிள்ளைகள். நம் கையில குறித்தோட இருக்கணும். அது எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, சாத்தானோடு போரிட வேண்டும். அப்ப போரிடும் போது எனக்கு வெற்றி நிச்சயம், நான் தோண்டு போக மாட்டேன், நான் சாவை தேடி போக மாட்டேன் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆனால் அநேக சமயத்தில் கிறிஸ்தவர்களே தற்கொலைக்கு செல்கின்றார்கள்.
எனக்கு தெரிந்த ஒரு இளைஞர் தெரியும், ஏதோ ஒரு பெண்ணை விரும்பினதுனால அது ஐ லவ் யூ சொல்லலையா, அதனால இறந்துட்டான். எப்படிப்பட்ட கோழைத்தனம் பாருங்க. இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். எங்க ஊர்ல ஒரு சகோதரர் தெரியும், அவருக்கு சுகரு பிரஷர் வந்துருச்சு. வந்தோடனே அப்ப தங்கச்சி பிள்ளைங்க யாரும் பார்க்கல, அதனால என்ன பண்ணாரு, என்னை இனி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலைக்காக ஆண்டவர் நம் சிலுவையில் அறையப்பட்டார். தோல்விகளையும் நம்முடைய எல்லாவித சோதனைகளையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். நாம் சிலுவையிலே நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வெற்றியின் பிள்ளைகளாக முன்னேறி செல்ல, அந்த குருத்தோலை கையிலேந்த பிள்ளைகளாக விண்ணகம் செல்லத்தான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரை உற்று நோக்குவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே நமக்கு தைரியமும் பலத்தையும் கொடுப்பார். வெற்றியின் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அநேக இருக்கின்றன, முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது மத்தேயு 7 21 முதல் வசனங்களை வாசித்தோம் என்றால், ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த வெற்றியின் பிள்ளைகளாக கையிலே குருத்தோலை நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்றால் விண்ணகத்தில் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் விண்ணுலகத்துக்கள் புக முடியாது என்று மத்தேயு 7:21 வசனங்கள் எல்லாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமது நாமத்தில் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா, உமது நாமத்தில் வல்ல செயல்களை செய்யவில்லையா என்று கேட்கின்ற பொழுது, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, போ அப்பாலே என்று சொல்லுகிற ஆண்டவர். ஏன், என்னதான் எனக்கு ஆவின் கொடைகள் கனிகள் இருந்தாலும் ஆண்டவருடைய திருமணத்தை நிறைவேற்றவில்லை என்றால் விண்ணுலகம் கிடையாது. ஆண்டவருடைய திருமணத்தை நிறைவேற்றுவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்ப நாம் கிறிஸ்துவை கையில் எழுந்திருப்போம். இரண்டாவதாக, ஆண்டவரை முதலாவது ஸ்தானத்தில் அன்பு செய்ய வேண்டும். மத்தேயு 10:37 வசனங்களை வாசித்தோம் என்றால், என்னை விட உன் தாயையும் தந்தையும் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்தால் நீ எனக்குரியவன் இல்லை, போ அப்படின்றார் ஆண்டவர். அதுக்காக சந்தை தாய் தந்தை அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கின்றார், எல்லாரையும் விட நீ என்னை முதல்ல அன்பு செய்கிறியா, வெற்றியின் பிள்ளை நீ என்று சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவருக்கு முதல் ஸ்தானம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முதல் இடம் அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் வெற்றியின் பிள்ளைகளாக கையிலே குருத்தோலை ஏந்திய பிள்ளைகளாக செல்லுவோம். மூன்றாவதாக, ரோமையர் 10:9 ஆண்டவர் சொல்லுவார், இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் மீட்பர், அவர் எனக்காக இறந்து உயிர்த்தெழுந்தார் என உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். மேலுமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், 1 யோவான் 3:15 தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது. அப்ப அந்த வெற்றியின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் எல்லா சகோதர சகோதரிகளும் மன்னிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது வெறுப்புணர்வு கொண்டோம் என்றால் நாம் கொலையாளிகள். அப்ப எல்லோரையும் மன்னிக்கின்ற பொழுது நாம் வெற்றியின் பிள்ளைகளாக, கையில் குருத்தோலை ஏந்திய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். கடைசியாக மார்க் 8:34-35 வசனங்களில் நாம் வாசித்தோம் என்றால், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், தன் உயிரை காத்துக் கொள்கின்ற எவரும் இழந்து விடுவர். சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வரட்டும், அவரவர் சிலுவையை. அப்ப அவரவர் சிலுவையை தூக்கி கொண்டுகின்ற செல்லுகின்ற சகோதர சகோதரிகள் வெற்றியின் பிள்ளைகளாக ஆண்டவருடைய அரியணைக்கு பக்கத்தில், அந்த சியோன் நகரத்து பக்கத்தில் ஆண்டவருக்கு அரியணைக்கு முன்பாக கையில குருத்தோலையும் மெல்லிய தொங்கலாடை அணிந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் அங்கே அவர் முன்பாக அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் துதிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம், வெற்றியின் பிள்ளைகளாக இருப்போம். ஆக இன்று கையில குருத்தோலை ஏந்துவது மட்டுமல்லாமல் விண்ணகத்திலும் குருத்தோலை ஏந்தி தொங்கல் ஆடை அணிகின்ற அணிந்த பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.